எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரோகிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா இன்னைக்கு வந்து குட்டி பையனை வச்சு நாங்க வீடியோ எடுக்க போறோம். போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளியிருந்தெல்லாம் வரல, நாங்க தான் இன்னைக்கு போட்டோகிராஃபர்ஸ். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கு. கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் டிசைன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்களா பிளான் பண்ணி சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்க பாக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி அவன் வரக்கு முன்னாடி, அதாவது தூங்கிட்டு இருக்கான் வரக்கு முன்னாடினு சொல்றேன், நான் ப்ளூஸ் அவன் எதுவும் எழுந்திரிச்சு வர மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ என்னமோ மேல தூக்கி போடுறீங்க, கீழே தூக்கி போடுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேக்கு பயங்கரமா பெட்டல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கே கண்ணாடா லுக்கு, கண்ணாடி போட்டுட்டு இருக்க நீ. வெயில் இஸ் கோல்டிங், சூரியன் இஸ் அடிச்சிங், சோ அதனால குளிர் ரொம்ப ஓவர். கிளாஸ் போடாம நான் இருக்கவே முடியாது தெரியுமா? நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேனே. ரொம்ப ஓவரா பண்றாங்க, எனக்கு இங்கெல்லாம் வேர்த்து கொட்டுது அப்படியே. இன்னைக்கு அவனை அவன் அவன் எங்களை வச்சு என்ன செய்ய போறான்னு தெரியல. நாங்க அவளை அவனை வச்சு செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்க பெட் எல்லாம் அரேஞ்ச் நான் பேக் கேமரா பேசுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவன் அவனை எழுந்திருந்த சாரி உளற ரொம்ப அவன் எழுந்த உடனே நாங்க வந்து போட்டோ ஷூட்டை வந்து ஆரம்பிச்சிடலாம். நீ என்னமோ சேட்ட பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடி கழட்டு. ஆக்சுவலி கிரிக்கெட் பிளேயர் என்ன எப்படிங்க பண்ணு, கரெக்ட்டா போடுறேன். இது நல்லா எங்க இருக்க வேண்டியது, இந்த பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். உடனே நேரா ஆடி இருக்க வேண்டியது. நீ ஐபிஎல் கூப்டாங்க. சரி நீ இத கொஞ்சம் கழட்றீங்களா கண்ணாடிய? பாக்க சகிக்கல, வி ரூம் குள்ள வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்க நீ. ஏ கண்ணாடி நல்லா இல்லையா? குருட மாதிரி இருக்கு. என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சு போட்டோஸ் எடுக்க போறீங்களான்னு நினைக்கீங்க. இங்க பாருங்களேன், வாட்டர் இது மஸ்கமெல்லன் வாய் இன்னைக்கு ரொம்ப குளருது. மஸ்கமெல்லன் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அருகம்பில் வந்து நான் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் வாட்டர்மெல்லன் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நாங்க வந்து போட்டோஸ் எடுக்க போறோம். எப்படி வரப்போகிறது என்று தெரியவில்லை. சூப்பராக வந்தால் நல்லாதான் இருக்கும். ஐயோ தூய தமிழ்ங்கிற பேர்ல என்னடமோ பேசிட்டு. சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? ஆங்கிலத்தில் கூறுகிறேன். என்ன தண்டனை? சரி இப்ப டைம் பாத்துக்கோங்க. கரெக்டா நாம கரெக்டா 5 நிமிஷம் வந்து தமிழ்ல பேசுறோம். ஓகேயா? ஓகேங்கறது தமிழ் இங்கிலீஷ். சரி பாத்துக்கோங்க, டைம் பாத்துக்கோங்க. டைம் பாத்துக்கோங்க. மணி என்ன ஆயிற்று? தற்பொழுது 11:59. அவனை போட்டோ எடுத்துருக்கல, நாங்க படாத பாடு போட்டுவோம் போல. அதான் இன்னைக்கு நாங்க அவனை வச்சு செய்யலாம் பார்த்தா அவன் வச்சு எங்களை செய்யறான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெடியே பண்ணல, அதுக்கு முன்னாடியே கரெக்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறது கீழே அழக ஆரம்பிச்சான். அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள வெளியே ஒரு சில இலை இருக்கு, பொறிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இலை வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். இந்த இலை இதை பொறிச்சிட்டு போயிடுவோம். பொறிச்சிட்டு போகணும்னா ஏன்டா பொறிச்சிட்டு வரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு போயிடுவோம்னு சொல்றேன். அவ்வளோதான். சரி இதை ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அது கிரியேட்டிவா வருமானு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணியை தேய்ப்பது. துணி தேய்க்கும் கருவி. சரி அது கரெக்டா இல்லன்னு எனக்கு தெரியல. அவங்க
தாங்கள் துணி தைக்கும் கருவியை கொண்டு துணியை நன்றாக தைக்கவும். இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் நாங்க எடுக்க போறோம் சார். நீங்கள் தூய தமிழில் பேசவில்லை. இது புடவை. இதை வந்து நாங்கள் நான் என்ன நினைக்கிற ரொம்ப ஜாமாகுது. என்றால் இந்த கருவியை வைத்து நன்றாக இந்த சுருக்கை எல்லாம் எடுக்க போகிறேன். ஆம். சரி நீங்கள் இதை கரண்டில் குத்தி இருந்தீங்க. கரண்ட் என்பது ஆங்கிலம். அதை மின்சாரம் என்றும் நீங்கள் தெரிவிக்கவும். புகைப்படம் எடுக்கும் கருவியின் ஆயுள் கூட்டும் கருவி. தினமும் 5 நிமிடம் தூய தமிழில் பேசி பழகுவோம் பழகுவோம். அதுக்குள்ள இவன் என்னை ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் வாட்டிக்கிறான். ரொம்ப என்பது வழக்கத்துக்கு ஐயோ உலகதே வாய் காணொலியலா ஃபைனலா வந்து போட்டோ ஷூட் வந்து நடந்துட்டு இருக்கு. தங்கத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் பாவம். இங்க இவங்க வந்து இவர் வந்து போட்டோ எடுக்க எடுக்க சுச்சு போயிட்டே இருக்காங்க. இந்த வாட்டர் மெலன் யாரும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி வாய் இருக்காது. வாயில கெடுத்து விடுறேன். ஒரு வழியா செம்ம டயர்ட் ஆயிருச்சுங்க. ஒரே ஒரு வாட்டர் மெலன் வச்சுதான் நாங்க எடுத்திருக்கோம். அதுவுமே நல்லா வரல. ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் தான் நல்லா வந்திருக்கோம். அதுக்குள்ள பயங்கரமான நாளைக்கு தூக்கம் வந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து இன்னும் பெரிய இன்னும் அந்த கண்ணாடி கழுத்துல பாருங்களேன் சார். சார் உங்க கண்ணாடி தான் கழுத்து. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஓகே வெளியே எடுத்துக்கப்போ சன் வந்து ஷைனிங் அடிக்கிறப்போ ஃபோட்டோ வந்து நல்லா விழுகாது. அதுக்காக வந்து இப்படி போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா வேர்த்து கொட்டுது, பசிக்குது. நாங்க இன்னும் காலில இருந்து சாப்பிடல. இவனுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தா இங்க பாருங்க போட்டோஸ் எடுக்கலான்னு எல்லாம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இவரு இங்க எடுத்துட்டு வந்து போட்டோ டக்குன்னு எழுந்திரிச்சிடறோம். அப்புறம் இங்கேயே படுக்க வைக்கலான்னு பார்த்தா அழுகுறோம். முடியல. நாங்கள் மந்த்லி மந்த்லி எடுத்து சரி அதை வந்து ஒரு ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்கேயும் இவனை வச்சுட்டு மந்த்லி மந்த்லி எடுக்க முடியாது போல. அப்பா முடியலடா சாமி, இங்க பாரு கண்ண எப்படி சுருகிடுச்சுன்னு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. இன்னும் சாப்பிடல, மணி வந்து 4 ஆக போகுது. இப்பதான் எடுத்து முடிச்சோம். இப்பதான் அப்படியே உனக்கு தாளாட்டு ஆடிட்டு இருக்கிறோம். பாருங்க என்ன பண்றான்னு. ஆமாங்க மந்த்லி எல்லாம் எடுக்க முடியாது, இவனுக்கு இயர்லி தான் எடுக்கணும். இப்போதான் அமைதியாக இருக்கும். இன்ன வரைக்கும் வீறு வீறுனு கத்திட்டு இருந்தேன். வா சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்துலேயே பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை டிங்குன்னு அடிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாக வரும். நிலத்துக்கு அடியில் குழி தோண்டி எல்லாரும் அதை எடுத்து அமுக்கிட்டு எப்பயும் நான் தான் வந்து வீடியோ
எண்டு கார்டு கொடுப்பாங்க. எண்டு கார்டு கொடுப்பேன். இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஏய் சாச்சா பை பை.